வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிரில் உணர்வாகி நீயடி எபிசோட் 192. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 192. பார்வதி ஆதி பார்க்குறா. ஆதி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் அப்படியே லிப்ட்டை வராரு. பார்வதி கண்ணை மூடி லிப்ஸை லைட்டாக ஓப்பன் பண்ணுறா. ஆதி கிஸ் பண்ண போகிறாரு. அதுக்குள்ளே ஆதிக்கு ஃபோன் வருது. ஆதி கிஸ் பண்ணாமல் சடனாக தள்ளி போயிடுறாரு. பாரு மைண்ட் வேஸ்ட், நேரம் கலந்து தெரியாமல் தான் இந்த ஃபோனில் வரும். சே, ஆதி முக்கியமான கால், இரு பேசிட்டு வரேன்னு கொஞ்சம் தள்ளி போய் நின்று பேசுகிறாரு. பாரு சேனை போய் பெட்டில் உட்காரா. ஆதி ஃபோன் பேசிட்டு வர்றாரு. வந்து பார்வதி பக்கத்தில் உட்காந்து, நீ ரெஸ்ட் எடுப்போன்னு நீ ஹாலுக்கு போயிட்டு வரேன் எந்திரிக்க போகிறாரு. பார்வதி உடனே ஆதிக்கு எப்படிச்சு ஸ்டாப் பண்ணுறா. ஆதி ஸ்டாப் பண்ண என்னென்ன ஐப்ரோஸ் தூக்கி கேட்குறாரு. பாரு சைலண்ட்டாக வர பார்க்குறான். ஆதி என்னாச்சு பொண்டாட்டி சொல்லுன்னு அவள் பக்கத்தில் உட்காராரு. பார்வதி, மாமா நீங்கள் ஒரு வேலையை பாதியிலே விட்டுட்டீங்க மாமா. ஆதி அவள் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சிருது. ஆனால் நடிக்கிறாரு. எந்த ஒர்க் பற்றி சொல்கிற பொண்டாட்டி? ஹோ, உன்னை பார்க்க சீக்கிரமாக ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டேன். அந்த ஒர்க் முடிச்சிட்டிங்களான்னு கேட்குறியா? பார்வதி சைலண்ட்டாக அவளுக்குள்ளேயே பேசிக்கிறான். நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண என்ன பண்ணலாம், எனக்கு என்ன என்னையை பார்க்க சொன்னால் எப்பவும் ஒர்க்கை நினச்சிட்ருக்காரு மாமாவை. ஆதிக்கு அவர் சைலண்ட்டாக பேசுகிறத கேட்டு சிரிக்கிறார் லைட்டாக. ஆதி வேறு எதுவும் சொல்ல வர மாதிரி இருக்கு. பார்வதி, உங்ககிட்ட ஒன்றும் சொல்லப்பா. ஆதி, என்னாச்சு பொண்டாட்டி? பார்வதி, இந்த பொண்டாட்டி சொல்கிறதுல மட்டும் குறையில்லை. உங்களை நினச்சி பொண்டாட்டி எவ்வளோ வீக்காக இருக்காளே, ஏதோ எனர்ஜியாக தரணுன்னு இருக்கா. எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ். ஆதி அடிப்பாவி, மார்னிங் ஆஃபீஸ் போகலன்னு சொன்னால் விரட்டி விடுறேன், இப்போ இப்படி சொல்கிறேன். பார்வதி, நான் அப்படி தான் சொல்வேன், நீங்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். ஆதி, அது சரி, இப்போ என்ன எனர்ஜிக்கு ஏதாவது வேணும், அவ்வளோதானே? பார்வதி, ஆமாம் மாமான் வைக்கப்பட்டு சிரிக்கிறான். ஆதி, இப்போ எதுக்கு வைக்கப்படுறேன், இரு பட்டமாக்கிட்ட சொல்லி ஏதோ எனர்ஜி ட்ரிங்க் கொண்டு வர சொல்கிறேன், ஓகேவா? பார்வதி ஷாக்காக பார்க்குறா. அப்புறம் அவர் பார்த்து முறைக்கிறா. ஆதி, இப்போ எதுக்கு இப்படியே முறைச்சிட்ருக்கேன், என்ன தான் பிரச்சனை? பார்வதி, நீங்கள் மட்டும்தான் பிரச்சனை மாமா. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா இல்லையா? ஆதி என்ன சொல்ல வரேன்னு யோசிக்கிற மாதிரி நடிக்கிறாரு. பார்வதி சைலண்ட்டாக பேசுகிறேன்னு கொஞ்சம் சவுண்டாக பேசிடுறா. இந்த கிஸ்ஸுக்கே இவ்வளோ பண்ணுறாரு, அப்போ குழந்தைக்கெல்லாம் இவ்வளோ பண்ணுவார். ஆதி பார்வதி பார்க்குறாரு சடனாக. பார்வதி அப்போ தான் ஃபீல் பண்ணுறான் நம்ம சவுண்டாக பேசிட்டோன்னு. ஆதி பார்த்து பல் ஸ்மெல் கொடுக்குறான். ஆதி என்ன சொன்னேப்போ? பார்வதி, நான் ஒன்றும் சொல்லியே. ஆதி, நீ சொன்னது எனக்கு கேட்டுருச்சு, கிஸ்ஸுக்கே ரொம்ப பண்ணுறேனா? அப்புறம் என்ன சொன்னால் குழந்தை அப்படி தானே? பார்வதி, அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலை. ஆதி, பொய் சொல்லாத, நீ சொன்னது கேட்டுச்சு. பார்வதி முடிக்கிறான். ஆதி, கிஸ் வேணும்னா ஸ்ட்ரைட்டாக கேளுன்னு சொல்லியிருக்கணும் இல்லை, ஏன் சுற்றி வளைச்சி கேட்குறேன்? பார்வதி, அது வந்து மம்மன் சொல்கிறதுக்குள்ளே ஆதி அவள் இப்போ ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. பார்வதி அப்படியே ஆதி ஷர்ட் கலர் பிடிச்சிக்கிறான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் ரிலீஸ் ஆகிறா. பார்வதி வைக்கப்படுறா. ஆதி, அப்புறம் ஏதோ சொன்னேன், என்ன சொன்னேன்? பார்வதி, நான் ஒன்றும் சொல்ல போங்க. ஆதி, ஆ குழந்தை, அதுக்கெல்லாம் என் பொண்டாட்டி கெஞ்சி வைக்க மாட்டேன்னு அப்படி பெட்டில் சாய்க்கிறாரு. பார்வதி அவள் கையை ஃபேஸில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஆதி அப்படியே பிளாங்கெட் க்ளோஸ் பண்ணுறாரு. அப்புறம் ஃபுல்லாக சினிங்கல் சத்தம்தான். என் கௌதம் ஹவுஸ், மித்ரா அண்ட் சுதா டிவி பார்த்துட்ருக்காங்க. ஆஃபீஸ்லேருந்து கௌதம் வரான். கௌதம், என்ன மாமியாரும் மருமகளும் சண்டை போடுவீங்கன்னு பார்த்தா இவ்வளோ ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. சுதா, ஏண்டா கண்ணு வைக்கிறியா, தொலைச்சி போடுவோம் தொலைச்சி. மித்ரா, இங்கே நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறத நீ ஜாலியாக பார்க்கணும் அப்படி தானே? கௌதம், அப்பாடா சாமி, நான் இந்த அதுக்கெல்லாம் வரல, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன், யாராவது காஃபி போட்டுத்தாங்க. சுதா அண்ட் மித்ரா சிரிக்கிறாங்க. கௌதம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிடுறான். சுதா, சரிம்மா நான் போய் காஃபி போடுறேம்மா. மித்ரா, இல்லத்த நீங்கள் இருங்க, நான் போய் அவருக்கு காஃபி போட்டு தரேன்னு காஃபி போட போயிடுறா. கௌதம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். மித்ரா காஃபியோட ரூமுக்கு போகிறா கரெக்டாக. கௌதம், என்ன நீ தான் காஃபி போட்ட போல? மித்ரா, வேற என்ன பண்ணுறது, உனக்கெல்லாம் காஃபி போடணும்னு என் தலையெழுத்து.
கௌதம் ரொம்ப பண்ணாத, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இந்த காஃபி நீயே வச்சுக்கோ. மித்ரா ரொம்ப பண்ணாத குடிடா இல்லை கொண்டுடுவேன். கௌதம் எங்கள் கொள்ளு பார்ப்போம். மித்ரா வர வரும் வாய் அதிகமாகிடுச்சிட்டா. கௌதம் எல்லாம் கூட சேர்ந்து தான். மித்ரா நான் போகிறேன் போடான்னு போக போகிறான். கௌதம் உடனே ஹிப்பை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாரு. மித்ரா அப்படியே பார்க்குறான். கௌதம் என்ன பார்க்குற, காஃபி கொண்டு வந்துட்டு அப்படியே போகிற என்ன கொடுக்காம. மித்ரா இந்தா வச்சுக்கோ வேணா காஃபியை. கௌதம் மீனை ஹிப்பை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாரு. மித்ரா காஃபி கையில் இருக்க கொட்டிற போகுது. கௌதம் சரி உன்னை விடணும்னா இந்த காஃபி நீயே குடி. மித்ரா அதெல்லாம் முடியாது நீயே குடி. கௌதம் இப்போ நீ குடிக்கலைன்னா இங்கே நடக்கிறதுக்கு நான் பொறுப்பில்லை. மித்ரா வர வர ரொம்ப பண்ணுறேன், ஒரு நாள் பார்த்துக்கிறேன்னு ஃபுல்லாக காஃபி குடிச்சிட்றான். கௌதம் ஓன் ஹேண்டில் கப்பை வாங்கி டேபிளில் வைக்கிறாரு. அப்புறம் அப்படியே அவள் லிப்ஸை பார்க்குறாரு. மித்ரா முடிக்கிறான். கௌதம் உடனே அவள் லிப்ஸை ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. மித்ரா ஷாக், ஆஃப்டர் 5 மினிட்ஸ் ரிலீஸ் ஆகிறா. கௌதம் அந்த காஃபியோட உன் லிப்ஸ் பக்கத்தில் இருந்த காஃபி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது பேபி. மித்ரா சீ போடான்னு தள்ளி விட்டுட்டு ஓடுறான். கௌதம் சிரிக்கிறார் அதை பார்த்து. இன் ஆதி ரூம். ஆஃப்டர் 3 ஹவர்ஸ் கழித்து டைம் ஈவினிங் 6 PM. லைட்டாக பிளாங்கெட் விலகுது. பார்வதி லைட்டாக எட்டி பார்த்து வைக்கப்படுறான். ஆதி அப்படியே தூங்கிட்டுருக்காரு. பார்வதி அவர் கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். அப்புறம் அவர் டேட்டோ மேலே இருக்க அவன் நேமில் கிஸ் பண்ணுறான். ஆதி பாதி தூக்கத்தில் என்ன டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பார்வதி அதை ஃபீல் பண்ணி ஆதி நெஞ்சில் படுத்துட்ருக்கான். திடீர்னு அச்சுச்சோ மாமான்னு கத்துறான். ஆதி என்னாச்சுன்னு முழிக்கிறாரு. மலரும்